சோசியல் மீடியா வந்து இன்றைய காலகட்டத்தில் இந்த அளவுக்கு வளர்ச்சி அடைஞ்சதுன்னு நினச்சி நம்ம சந்தோஷப்படுறதா அல்லது வருத்தப்படுறதா அப்படின்னு தெரில. ஏன்னா சில சமயங்களில் நல்ல விஷயங்களும் அதில் கிடைக்க தான் செய்யுது, ஆனால் பல நேரங்களில் பார்த்திங்கன்னா அதில் நிறைய பொய்யான விஷயங்கள் கெட்ட விஷயங்களையும் ஸ்ப்ரெட் பண்ணிகிட்டு இருக்காங்க. சரத்பாபு அவர்களுடைய உடல்நிலை கொஞ்சம் மோசமாக இருக்குன்னு சமீபத்தில் செய்தி சேனல்கள்லாம் செய்தி வெளியிட்டாங்க. அதை காரணமாக வச்சு இப்போ என்னாச்சு அப்படின்னா திடீர்னு சரத்பாபு இறந்துட்டார் அப்படிங்கிற தகவல் வந்து காட்டுத்தீ போல் பரவிடுச்சு. அதை பார்த்து நிறைய பேர் வந்து உண்மையாலுமே அவர் இறந்துட்டார் அப்படின்னு அவருக்கு கண்ணீர் அஞ்சலி போஸ்டர்லாம் போட்டுட்ருக்காங்க. ஆனால் அவர் நல்லா தான் இருக்கார், அவருடைய உடல்நலம் தேறிட்டே இருக்குது, விரைவில் பூர்ணமாக குணமாகி வீட்டுக்கு போயிடுவோம் அப்படின்ட்டு அவருடைய சகோதரி சொல்லியிருக்காங்க. இந்த சோசியல் மீடியாக்களில் மட்டும் இல்லை, நிறைய செய்தி சேனல்களில் கூட சரத்பாபு வந்து இறந்துட்டார் அப்படிங்கிற மாதிரி செய்திகள்லாம் வெளியாகிட்டு இருந்தது. இதை பார்த்த தலைவர் வந்து அவங்க குடும்பத்தினருக்கு கால் பண்ணி பேசியிருக்காங்க. அந்த சமயத்தில் தான் அவருக்கும் உண்மை தெரிஞ்சிருக்கு, சரத்பாபு நல்லா தான் இருக்கார், உடல்நலம் தேறிட்டுருக்காரு, விரைவில் அவர் வந்து வீடு திரும்பிடுவார் அப்படிங்கிற தகவல்களை தலைவருக்கும் அவங்க ஃபேமிலியிலேருந்து தெரிவிச்சிருக்காங்க. தலைவரும் சரத்பாபுவும் வந்து ரொம்பவே நெருக்கமானவங்க. நிறைய படங்களில் பார்த்திங்கன்னா ஒட்டுக்காக நடிச்சிருக்காங்க. நெற்றிக்கண், முள்ளும் மலரும், அப்புறம் முத்து, அண்ணாமலை, இப்படி பல படங்கள் சொல்லிகிட்டே போகலாம். அந்த நட்பு காரணமாக தான் தலைவர் வந்து சரத்பாபு ஃபேமிலிக்கு கால் பண்ணி பேசியிருக்காங்க. விரைவில் அவர் பூர்ணமாக குணமாகி வீடு திரும்புவார் அப்படின்னு அவங்களுக்கு ஆறுதலும் சொல்லியிருக்காங்க.